ஸோ எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே ஒரு நியூ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ என் சேனலில் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஓம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மௌனராகம் ரேவதி போட்டிருந்த ஒரு டீப் நெக், ஃப்ரண்ட் டீப் நெக் பிளவுஸ். இது நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண பிளவுஸ். ஸோ இன்றைக்கி இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த பிளவுஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பேக்கில் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்கும், ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் இது. ஸோ இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பேக் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நார்மல் கட்டிங் இல்லாமல் இதில் கட்டிங் கண்டிப்பாக வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸோட லென்த் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை வச்சுக்கலாம். அங்கேருந்து ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த பிளவுஸோட பாடி சைஸ் வந்து 35.5. ஸோ அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து 6.75 வைக்கிறேன். ஒரு அரை இன்ச் அங்கேருந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்கு மார்க் பண்ணிடுறேன், ஜஸ்ட் 1/2 இன்ச். ஸோ ஷோல்டர் ஸ்லோப்புக்கு நம்ம கொடுத்த பிறகு அடுத்தது வந்து நெக்லைன் வித் கொடுக்குறேன். ஸோ 35 இன்ச் பாடிக்கு வந்து நான் 2.25 நெக் வித் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இது 36-37 வரைக்கும் போனால் 2.5 கொடுங்க. 38 உங்களோட பாடி சைஸ்னா நீங்கள் 3 இன்ச் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து நான் 6.75 கொடுக்குறேன். ஷோல்டரில் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதே அளவு நீங்கள் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ அதே 6.5 நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி. ஸோ அப்பர் பாடி வந்து 9.5. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து 35 இன்ச் பாடி. ஸோ 35னால் அது கூட வந்து நீங்கள் ஒரு 4 இன்ச் ஈஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 பண்ணியிருக்கு, அது 9.5. எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து 4 இன்ச்சை ஈஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து ஆர்ம் ஹோல் கர்வ். ஸோ ஆர்ம் ஹோல் கர்வ் நல்லா டீப்பாக கொஞ்சம் வரைஞ்சி இந்த மாதிரி கர்வ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டு நெக் பிளவுஸ். ஸோ இதுக்கு நெக்கோட டெப்த்து ரொம்ப அதிகமாக எடுக்காமல் ஜஸ்ட் 1/2 இன்ச் நெக் டெப்த் தான் கொடுக்குறேன். ஸோ 1/2 இன்ச் நெக் டெப்த் கொடுத்து இதை நல்லா எப்படி கர்வ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பிளவுஸ் பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் பேக் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி கட்டிங் தான் இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக் நல்லா க்ளோஸ்டாக வரும். அதே மாதிரி ஷோல்டர் ஸ்லோப்பும் நீங்கள் இதே மாதிரி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பார்ட்டை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேப்ரிக் அப்படியே டர்ன் பண்ணிவிடுங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த பேக் பார்ட்டை இந்த மாதிரி லே பண்ணி இந்த பேக் பார்ட் என்ன ட்ரேஸிங்கில் இருக்கோ அதே மாதிரி நம்ம இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. ஸோ நார்மலாக இந்த மாதிரி இருக்க பிளவுஸ் வந்து பட்டி இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலி பிளவுஸ் மாதிரி பட்டி இல்லாத ஒரு 2 டாட் இருக்க பிளவுஸ் தான் மோஸ்ட்லி இது இருக்கும். ஏன்னா இது வந்து நெக் வந்து ரொம்ப டெப்த்தாக இறக்கமாக வர்றதுனால மோஸ்ட்லி வந்து நம்ம பட்டி இல்லாதே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து ஆர்ம் ஹோல் வந்து மிடில் பண்ணிவிடுங்க. ஆர்ம் ஹோலோட சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து இதை வந்து ஒரு 1/2 இன்ச்க்கு உள்ளே தள்ளி ஆர்ம் ஹோலை நான் கர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கர்வ்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து நெக்கு டெப்த்து கொடுக்குறோம். ஸோ நெக் டெப்த் வந்து 7.5 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃப்ரண்ட்டோட நெக் வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கும். ஸோ நான் 7.5 நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி கூட கொடுக்கலாம். லைக் 8 இன்ச் வரைக்கும் கூட இதில் நெக் டெப்த் கொடுக்கலாம். நெக்கு கூட கொஞ்சமாக நான் ஒயிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த யூ வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து நெக் இன்னும் ஒயிட் வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டரில் வரைஞ்சி இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, நார்மல் கட்டிங் இல்லாமல் இதில் கட்டிங் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா பிளவுஸ் வந்து ரொம்ப அழகாக எல்லா இடமும் சீட் ஆகும், ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நெக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து டக் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும்னு நான் காட்டுறேன். ஸோ மேலேருந்து நம்ம இப்போ டக் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோல்டர்லேருந்து ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரியே அதோடய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச், அது டிபெண்ட்ஸ் ஒரு ஒரு பாடி ஷேப்புக்கும் இது மாறும்.
ஸோ இப்போ நான் ஆவரேஜாக இந்த சைஸ் பாடிக்கு ஒரு 4 ரேஞ்ச் வந்து போதுமா இருக்கும். ஓகே ஸோ ரெண்டு சைடும் ஒரு 1 இன்ச் வந்து டாட் இன்டேக் கொடுத்துட்டு இந்த லைனை இது கூட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே அண்ட் இதோட கிராஸ் லைன் இன்னொரு டாட் நம்ம ஆம் ஹோல் பக்கத்தில் வரப்போது இந்த ரெண்டு டாட் மட்டும் தான் இந்த பிளவுஸில் இருக்க போகுது. வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை நம்ம முடிச்சிடலாம். ஸோ லைனிங் கட் பண்ணி முடித்த பிறகு அதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போது இது வந்து 80s வந்த பிளவுஸாக இருந்தாலுமே பட் இப்போது இது நிறைய இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்குற ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுற பிளவுஸ் இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்த பிறகு இதை எப்படி ஸ்ட்ரிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதில் வந்து பட்டி கிடையாது. ஸோ இது பட்டி இல்லாமல் எப்படி முடிக்கிறது, இந்த டாட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ட்ரிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு துணியோட ராங் சைட், இது வந்து லைனிங் வந்து துணியோட ராங் சைடில் வச்சு மேலே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு தையல் போட்டுக்குங்க. ஸோ ஷோல்டர் தைச்சிட்டேன், அடுத்து நெக் லைன், இன்னொரு ஷோல்டர், தென் ஆம் ஹோல். பேக் பார்ட் வந்து நம்ம ஏற்கனவே 1.5 இன்ச் தையலுக்கும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 1.5 இன்ச் வரைக்கும் நான் பேக் பார்ட்டுக்கு மடித்து கொடுக்குறேன். ஆனால் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம அப்படி கொடுக்க முடியாது. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் கொடுத்து அதை நம்ம மடித்து திருப்போம். ஓகே ஸோ இப்போ இதை டபுள் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து மடிச்சுட்டு அதை இருக்கிற வெறும் அந்த ராயஜஸை நான் கம்ப்ளீட்டாக உள்ளே இந்த மாதிரி மடித்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே ஸோ பேக் பார்ட்டை டவுன் ஃபோல்ட் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பேக்கோட டாட், ஸோ கரெக்டாக ஷோல்டரோட மிட் பாயிண்ட் எடுத்துக்குங்க. மிட் பாயிண்ட் எடுத்து அங்கேருந்து இதன் டாட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ கீழேருந்து ஒரு 3-3.5 இன்ச் வரைக்கும் இந்த டாட் நம்ம கொடுக்குறோம் பேக்கில். ஓகே ஸோ இது ரெண்டு பக்கமும் நம்ம இதே மாதிரி கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஷோல்டர் நான் எடுக்கிறேன், அதையும் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்ட்ரெச் போட்டுடலாம். ஸோ பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதோட ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி டாட் பிடிக்கிறது, நெக்லைன் எப்படி முடிக்கிறது, டவுன் ஃபோல்ட் எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். நோ பேக் பார்ட் இஸ் ஓவர். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம டக் பிடிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம டாட்ஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மெயின் டாட் நான் பிடிக்கிறேன், அடுத்து வந்து சைட் டாட்ஸ் இந்த ஆம்ஹோல் பக்கம் இருக்குல்லையே அந்த டாட் நான் பிடிக்கிறேன். ஸோ மெயின் டாட்க்கும் சைட் டாட்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 இன்ச் வரைக்கும் மெயின் டாட்க்கும் சைட் டாட்டுக்கும் உள்ள இடைவேளை இருக்கலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டாட் தான் பிடிச்சிருக்கோம், ஆனால் கப் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சீட்டாக இருக்குது. அடுத்து வந்து இது கீழே வந்து ஒரு 2 இன்ச் பட்டி பீஸை கொடுத்து இதை ஸ்ட்ரிச் பண்ணி திருப்ப போகிறோம். ஸோ பட்டி பீஸ் தைக்கும்போது அந்த மெயின் டாட்டை லைட்டாக மடித்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்து இந்த பட்டி பீஸை ஓப்பன் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்ட்ரிச் பண்ணிடலாம். ஓகே ஸோ அடுத்து இன்னொரு மடிப்பு மடித்து இது நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது நெக்லைன் வந்து டர்ன் பண்ணுறதுக்கு பயஸ் கொடுத்தே நம்ம திருப்பிடலாம். இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் மாதிரிலாம் கொடுக்காம பயஸில் திருப்பும்போது நெக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகி பார்க்கவும் நெக்லைன் சீட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸை நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே ஸோ ஏற்கனவே வீடியோவில் இந்த கிராஸ் பீஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறது, பைப்பிங் எப்படி கொடுக்குறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை அதை மிஸ் பண்ணிங்கன்னா
ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ்ஸ்க்கு டிசைனர் ப்ளவுஸ்க்கெல்லாம். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ளேலிஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த க்ராஸ் பீஸை நம்ம நெக்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஹூக் பட்டி லூப் பட்டி நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கும் நம்ம கொடுக்குற அதே மெத்தட் தான். ஸோ இந்த க்ராஸ் பீஸை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த நெக்கோட ராயேஜும் க்ராஸ் பீஸோட ராயேஜும் ஒன்றா வரமாக வச்சு இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்ட்ரிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நெக்கை ரொம்ப இழுக்காமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஸ்ட்ரெச் பண்ணி முடிங்க. ஸோ இந்த க்ராஸ் பீஸ் கொடுத்த பிறகு இதை கம்ப்ளீட்டாக நாச் அடிச்சிருங்க. நாச் அடித்து இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டோன்னா நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ தீபாவளிக்கு ரொம்ப நிறைய டிசைனர் ப்ளவுஸ் அண்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த க்ராஸ் பீஸை இந்த மாதிரி மடித்து இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நான் நாச்சஸ் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் நாச் கொடுத்து இதை நம்ம ஸ்ட்ரிச் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போடுங்க. ஓகே, ஸோ டாப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அந்த ஃபேப்ரிக்கை உள் பக்கமாக மடித்து தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஹெம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இதை மடித்து தச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். வீடியோ எண்டில் பாருங்கள், இந்த ப்ளவுஸோட வீடியோ ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் டைம். டு தென் டேக் கேர். பை பை.